ஹலோ நண்பா, இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியட்நாம் அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக வந்து எல்லா இடத்துலையும் போய் திருடுவாங்க. வீடு, ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல போய் திருடுவாங்க. ஸோ மனசாட்சி எல்லாமே திருடும் போது அவங்களுக்கு தடையாக யார் வந்தாலும் அவங்கள வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு கேசஸ் வந்து ரொம்ப நாள் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த ஒரு திருடன் வந்து பிடிக்கணும், போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து போடுறாங்க. அப்படி ஒரு பிளான் போடும் போது ஒரு வீட்டை வந்து கொளுத்தி விட்டுட்டாங்க. ஒரு வீடை கொளுத்தி விட்டதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து அவங்களை வந்து தீவிரமாக வந்து தேட ஆரம்பித்தாங்க. அட்லாஸ்ட் ஒரு 4-5 நாள் கழித்து அவங்களை வந்து பிடிச்சி ஜெயிலில் வந்து அடைச்சி போட்டாங்க. ஸோ 11 வருஷமாக அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஜெயிலுக்குள்ள தான் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஜெயிலுக்குள்ளே அடைஞ்சிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்கள்லாம் அவங்கள பார்க்கும்போது, நீங்கள் வந்து கொலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து நிறைய இடத்துல திருட்டு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஸோ உள்ள வந்து இவ்வளோ ஜாலியாக வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது அவங்க போலீஸ் சொல்கிற வார்த்தையெல்லாம் ஒரு பெருசாக வந்து காதுக்குள்ளே இருக்காமல் அகைன் வந்து அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக தான் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் வந்து ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜாலியை ஃபுல்லாக போலீஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு, ஸோ திடீர்னு ஒரு 2-3 நாள் வந்து ரொம்ப அமைதியாக வந்து இருக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ்லாம் வரும்போது ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சடனாக வந்து ஸ்டாப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் வந்து நடந்துட்டு இருச்சு. ஆனால் போலீஸ்க்கு வந்து இவங்க பண்ணுற ஒரு நடவடிக்கை வந்து சரியே இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு எதுவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, இல்லை உள்ளேயே ஏதோ ஒரு பூகம்பத்தை வெடிக்க வைக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காங்களா நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா போலீஸும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நாளையிலேருந்து அவங்க செல்லை சுற்றி வந்து பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னைக்கு அந்த விஷயத்தை போய் பேசினாங்களோ அன்றைக்கி நைட்டே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ அப்படி தப்பிச்சு ஓடும் போது ஒரு போலீஸ்காரங்க கண்ணில் வந்து அவங்க வந்து மாட்டிட்டாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த போலீஸ்காரங்க அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பாதி போலீஸை வந்து கூட்டு போகிறாங்க. ஹெலிகாப்டர் வருது, ஃபயர் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபோர்ஸ் வந்து வருது. அவங்கள தேடி ஊருக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு புதர் பின்னாடி வந்து ஃப்ரெண்டும் அவங்கள வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தன் பேர் வந்து பென்னின்னு, ஒருத்தன் பேர் வந்து காரல். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து புதருக்கு பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்க்குறாங்க, பின்னாடி வந்து ஒரு பெரிய வீடு வந்து இருக்குது. ஸோ சடனாக காரல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டே பெண்ணி பின்னாடி பாடுறா ஒரு பெரிய வீடு வந்து இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நைட் நேரம் வந்து போலீஸ் வந்து வீட்டில் ஆட்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ வா வீட்டுக்குள்ளே போயிடலாம் சொல்லிட்டு சொல்கிறான். அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் வந்து ஏறி குதிச்சு போகிறான். அட்லாஸ்ட் வந்து போலீஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த பெண்ணி அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறான், டே காரல் பின்னாடி பாடுறா, அந்த வீடு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த வீட்டில் எதுவும் பொருள் இருந்தால் நம்ம வந்து அப்படி சுருட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி பிளான் போட்டுட்டு இருக்கும் போது தான் வந்து பெண்ணி அப்படிங்கிற பையனுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து தோணுது, என்னடா இது, இந்த வீட்டில் வந்து லைட்டே இல்லை, அது மட்டும் இல்லாமல் எல்லா இடமும் வந்து கருகி கிடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது காரல் வந்துருதுன்னு சொல்கிறான், உனக்கு நீ எந்த வீட்டுக்குள்ளே தான் நீ ஏறி குதிக்கவே இல்லை, இது நீ நம்ம பழக்கமாக வந்து எல்லா இடத்துல திருடும் போது ஏறி குதிச்ச வீடாக வந்து இருக்கும், அதனால் உனக்கு ஞாபகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி பார்க்க ஆரம்பிக்கும்போது ஏகப்பட்ட இடம் வந்து கருகி போன மாதிரி தான் இருக்குது, செவத்தில் வந்து பெயிண்டெலாம் வந்து ரொம்ப கருகி போன மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கருகி இருக்கிற பெயிண்டெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீட்டில் திருடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா ட்ராயரை எல்லா பீரோலையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து எதுவுமே இல்லவே இல்லை, என்னடா இருக்குது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, லைட்டு கூட இல்லை, எல்லா இடம் கருகி கிடக்குது, உள்ள கபோர்டுக்குள்ளே பீரோலுக்குள்ள ஒரு திங்ஸ் கூட இல்லவே இல்லை, இந்த வீட்டில் மனசு உண்மைக்கு வாழுதானா இல்லையான்னு சொல்லி எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் வந்து பெனி வந்து காரல்கிட்ட சொல்கிறான். அப்படி காரல்கிட்ட சொல்லும் போது கிச்சனுக்குள்ளே வந்து யாரோ வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. அப்படி சவுண்டு கேட்கும்போது என்ன செஞ்சிட்டோம்னா, கிச்சனில் எவனோ வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி 4 தட்டு தட்டணும் அப்படின்னா அந்த வீட்டில் போய் எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி ஒப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கிச்சனை பக்கம் நேராக வந்து ஓடி போகிறாங்க. கிச்சன் பக்கம் போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க, செவர்லாம் வந்து பயங்கர கருப்பாக வந்து கருகி போயிருக்குது. அப்படி கருகி போயிருக்கும்போது கிச்சனில் வந்து சுற்றி 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 தேடி பார்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அவங்க கையில் டார்ச் லைட்டு, ஃபோன் லைட்டுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. சுற்றி 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 பக்கத்தில் போய் நின்று தேடி பார்க்குறாங்க, யாருமே இல்லவே இல்லை அந்த ஒரு இடத்துல. யாரோ ஒரு ஆள் உள்ளே ஓடின மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது காரில் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து முன்னாடி யாரெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது போலீஸோட ஜீப் மட்டும் தூரத்தில் நிற்குது, போலீஸ் யாரும் வந்து வீட்டை சுற்றி காணவே இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, செவத்தில் வந்து பின்னாடி வந்து பெயின்லாம் வந்து அப்படி உதுந்து கீழே வர ஆரம்பிக்குது. பெனி வந்து சும்மாவே வந்து பயந்தாங்கோலி, எதுக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து யாரோ வந்து கிச்சனில் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு, அப்போவே வந்து பயந்துட்டான். ஸோ காரல்கிட்ட சொல்கிறான், செவத்தில் இருக்க பெயின்லாம் வந்து கீழே உதுந்து விழுதுடா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, பெயிண்ட் தானடா உதுந்து விழுது, அதை பற்றி ஏன்டா பயப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இல்லைடா அந்த பெயிண்ட் உதுந்து விழும் போது ஃபுல்லாக விழுந்தா சரிங்களா, ஐ எம் இன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து உதுந்து பெயிண்ட் வந்து உதுந்து கீழே விழுந்ததுல ஐ எம் இன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி செவத்தில் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, யாரோ வந்து நம்ம கிட்ட கேம் விளாடுறாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் முடிஞ்சானே கண்டுபிடின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி காரல் வந்து ஒரு ஆறுதல் கூறிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து ஸ்பீடாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு செவர் வந்து இருக்குது, அந்த செவரில் வந்து அகைன் வந்து பெயிண்ட் வந்து உதுந்து கீழே விழ ஆரம்பிக்குது. அப்போ வந்து காரல் வந்து சொல்ல ஆரம்பிச்சான், இந்த ஒரு பெயிண்ட் வந்து உதுந்து கீழே விழுதான், இதுக்கப்புறம் வந்து அவன் எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு சொல்லி அதிலே தெரியும் பார் அப்படின்னு சொல்லும் போது, ரைட் சைடு ரூமில் தான் நான் ஒழிஞ்சிருக்கேன், முடிஞ்சால் வந்து என்னை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செவத்தில் வந்து எழுதியிருக்கு. ரைட் சைடு ரூமுக்குள்ளே போகிறான், ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அகைன் வந்து பெயிண்ட் வந்து உதுந்து கீழே விழுது. இப்போ அவன் என்கிட்ட வசமாக மாட்ட போகிறான் பார் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் வந்து, நான் இந்த ஒரு வீட்டில்
வந்து இறந்து போய் பல வருஷம் ஆச்சு, நான் இன்னும் இதே ரூம்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கேன், நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு வந்து செவத்தில் வந்து அந்த பெயிண்ட் உதிர்ந்து கீழே விழுந்ததில் வந்து எழுதியிருக்குது. அதை பார்த்துக்கப்புறம் காரலுக்கே வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த கொடூரமாக வந்து செவத்தில் வந்து அந்த லெட்டர் எழுதியிருக்குன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உடனே காரல் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, டேய் நம்ம வந்து சடனாக வந்து கீழே போகணும், இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு மர்மமான விஷயம்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது யாரோ வந்து ஸ்டெப்ஸில் ஏறி நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது. பென்னி அப்படிங்கிறவன் அந்த இடத்துல செத்துட்டான், டேய் யாரோ வந்து படியில் ஏறி வந்துகிட்டு இருக்கிறாங்க யாருன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அகைன் வந்து யாரோ வந்து கத்துற மாதிரி வந்து சவுண்டு கேட்குது. கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும் போது பென்னி மனசில் ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, இந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய மர்மமான விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ரூம்ல ஜன்னல் உடச்சு கீழே குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரூமோட ஜன்னலை வந்து லேசாக ஓப்பன் பண்ணி யாராக இருக்காங்களாம் சொல்லி பார்க்கும்போது கீழே வந்து ஒரு மூணு போலீஸ் வந்து அங்கங்க வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. டேய் போலீஸ் கீழே இருக்க தான் செய்கிறாங்க, இந்த நேரத்தில் நம்ம கீழே போனோம் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் நம்மளை வந்து பிடிச்சி ஜெயிலில் அகைன் போட்டு நம்மளுக்கு கடைசி அதாவது வாழ்நாள் முடிகிற வரை நம்மளுக்கு ஜெயிலில் வந்து வெளியே விடுதலை கிடைக்காத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த வீட்டில் வந்து அங்கங்கே ஏதாவது ஒரு ரூமில் வந்து நம்ம வந்து சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. படியில் யாரோ ஏறி வராங்க, உடனே காரல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப தைரியமான ஆளாச்சு, அவன் எட்டி பார்க்குறான், ஸ்டெப்ஸில் யாருமே இல்லவே இல்லை, கிச்சனில் யாரோ கத்தியை வச்சு டேபிளில் குத்துற மாதிரி வந்து சவுண்டு கேட்குது, கிச்சனில் தான் எவனோ ஒருத்தன் இருக்கான், அவன் என்கிட்ட வசமாக மாட்ட போகிறான், நம்மகிட்டே வந்து பயம் காமிச்சிக்கிட்டு இருக்கான், இத்தனை வீட்டுக்குள்ளே ஏறி குதிச்சு நம்ம வந்து கொள்ளை அடிச்சிருப்போம், எத்தனை பேர் கொலை பண்ணியிருப்போம், இது இவ்வளோ ஏன் ஒரு வீட்டை கூட நான் வந்து கொளுத்தி விட்டுருக்கேன், எனக்கே வந்து பயத்தை காட்டுறானா அப்படின்னு சொல்லி கோபத்தில் கீழே இறங்கி ஓடி போகிறான். அந்த டேபிளில் வந்து எதையோ வச்சு யாரோ கிறுக்குற மாதிரி இருக்குது, முடிஞ்சா செகண்ட் ஃப்ளோருக்கு வா, செகண்ட் ஃப்ளோரில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அகைன் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஓடும் போது அகைன் கிச்சன்லேருந்து ஏதோ ஒரு சின்ன பொண்ணு அழுகிற மாதிரி வந்து சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த சவுண்டை கேட்டதுக்கப்புறம் வந்து பெனி அப்படிங்கிற ஒரு பையன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது, நான் போலீஸ்ட்ட மாட்டினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து அவன் வந்து கண்ணு மூடிட்டு எங்கேயும் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். இருட்டுக்குள்ள ஓடினவன் வந்து கடைசியில் வெளியே வரவே இல்லை. காரல் அப்படிங்கிற வந்து பயத்தில் எங்கேயா ஓடி போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து மேலே ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க. ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ரெண்டு ரூம் செவர் வாசலில் வந்து பெயிண்ட் வந்து உதிர்ந்து போய் அக்கா இங்கே இருக்கா தம்பி இங்கே இருக்கான்னு சொல்லி எழுதி ஒட்டியிருக்கு. உடனே அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்காவை பார்க்க போவா தம்பியை பார்க்க போவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து அக்கா ரூம் பக்கம் வந்து போகிறான். ரூம்குள்ளே போய் பார்க்குறான் யாருமே இல்லை, தம்பி ரூமுக்குள்ளே போய் பார்க்குறான் யாருமே இல்லை, என்னடா இது நம்மக்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா, செவத்தெல்லாம் இப்போ தான் எழுதுன மாதிரி இருக்குது, நம்ம அந்த ரூம்குள்ளே போனால் யாருமே வந்து அந்த ரூம்குள்ளே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பத்தில் வந்து உருண்டு பிறண்டு எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கீழே இறங்கி போகும்போது ஒரு சின்ன பையன் சின்ன பொண்ணு வந்து நிற்கிறத வந்து பார்க்குறாங்க. அப்படி நிற்கிறத பார்த்துக்கிறது யார் நீங்கள் கூட்டின வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வருவீங்கன்னு சொல்லிட்டு காரல் அப்படிங்கிற வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டெப்ஸில் யாரோ இறங்கி வர மாதிரி இருக்குது. அப்படி யாருன்னு பார்க்கும்போது ஜோடியா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இறங்கிட்டு வந்துட்டு இருக்கவங்களை பார்க்கும்போது மூஞ்சிலாம் வந்து பயங்கர அழுகின நிலையில் ரத்தம் வடிஞ்ச உடம்போட வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு காரல் அப்படிங்கிறவனுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்து பயத்தில் நிற்கிறான். அந்த சின்ன பையன் சின்ன பொண்ணு வந்து ஓடி போய் அவங்க கிட்ட போயிட்டு அம்மா அப்பான்னு போய் நிற்கிறான். பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்கிறாங்க நாலு பேரும் வந்து. உடனே அவன் வந்து கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் வீட்டுக்குள்ளே தெரியாதனமாக வந்துட்டேன், தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னோட ஃப்ரெண்டு எங்கே இருக்கான் அவனை தயவு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி திரும்பி பார்க்குறான். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்டோட தலை வந்து முதுக பக்கம் திரும்பி இருக்கிறத பார்த்துக்கிறது அந்த இடத்துல உடஞ்சே போயிட்டான். உடனே அவன் காரல் அப்படிங்கிற வந்து ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான், உங்களுக்கு என்ன தான் வேணும், நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், எதுக்கு வந்து எங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து சித்திரவதைப்படுத்துறீங்க, தெரியாதனமாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதி குறித்து வந்து பொருளை திருடணும்னு நினச்சது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீ பொருளை திருடணும்னு நினச்ச பற்றியா அது தப்பு கிடையாது, 11 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டில் நீங்கள் திருடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஏறி குதிச்சு வந்தீங்க, ஏறி குதிச்சு வந்தவன் உங்களுக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு கேஸை ஆன் பண்ணி சாப்பாடு செஞ்சுட்டு யாரோ ஸ்டெப்ஸில் நடந்து வராங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜன்னல் ஏறி குதிச்சு போயிட்டீங்க, அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து கேஸால் நிரம்பி இருக்குது, காலையில் நாங்கள் வந்து அந்த எலக்ட்ரிக் சுவிட்சை வந்து நாங்கள் போடும் போது வீடு ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்ட் ஆகி தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் 4 பேர் அந்த தீயில வந்து மனசாட்சி எல்லாம் சின்ன பசங்க என்ன தப்பு பண்ணாங்க எங்க கூட சேர்ந்து கருகி இறந்தே போயிட்டாங்க ஸ்பாட்லயே வந்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போது காரல் அப்படிங்கிறவன் வந்து அப்போ நம்ம கொளுத்தின வீடு வந்து இந்த ஒரு வீடு தானா, இந்த வீட்டில் இருக்க 4 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே தயவு செஞ்சு நீ விட்டுருங்க, நான் செஞ்சு ஒரு பெரிய தப்பு தான் சொல்லும் போது உன் ஃப்ரெண்டு உன் கூட இருந்த ஃப்ரெண்டுக்கே இந்த நிலமன்னா வீட்டை மொத்தமாக கொளுத்தி தீ எறிய வச்சு எங்க 4 பேரும் கொலை பண்ணோடனே நாங்கள் சும்மாவே விடுவோம் அப்படின்னு சொல்லி அவனையும் வந்து கொலை பண்ணிட்டாங்க. அட்லாஸ்ட் கடைசி வர போலீஸ் கையில் அவங்க 2 பேர் கிடைக்கவே இல்லை, ஆள் வந்து எஸ்கேப் ஆள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணி அந்த கேஸ் வந்து மொத்தமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் புதுசாக வந்து ஒரு புது விஷயம் வந்து பண்ண போகிறோம், அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம், அதுக்கான ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ்லாம் வந்து போட முடியல. அப்படின்னா சேனலை வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகக்கூடிய முயற்சியில் தான் வந்து இறங்கியிருக்கேன், ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணிட்டேன். அந்த பிளானை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து முடிவு பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனலாக வந்து அடுத்த மாதம் வந்து அந்த ஒரு பிளானை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டேன். அடுத்த மாதத்துலேருந்து வேறு லெவலில் வந்து உங்களை வந்து கண்டென்ட் வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வந்துகிட்டே இருக்குது. அது என்ன கண்டென்ட் சொல்லி நான் வந்து இப்போவே வந்து சொல்ல விரும்பலை. என்னடா பிரகாஷ் அப்போ வந்து பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்டாக இன்னும் பேச போறியா அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் பேச போகிறது இல்லை, பறக்க போகிறேன். அதை பற்றி நான் தனி வீடியோ வந்து நான் சீக்கிரம் வந்து நான் வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க
சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டாடா, பை, சீ யூ நண்பா.